கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினந்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனோட நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஹலலுயா. கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். யாரெல்லாம் புதிய நாளுக்காக இணைந்திருக்கிறீங்களோ இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பாவம் இருக்கும்போது ஆசீர்வாத தடை இருக்கும். வாக்குத்தத்தங்கள் சொல்லி ஜெபித்து உத்தரவாக எடுத்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை மனப்பாடமாக படிங்க, சொல்லி கேளுங்க. அப்பா பிறந்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைய கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ, பாவங்கள் இருக்கோ, அக்கிரமங்கள் இருக்கோ, மீறுதல் இருக்கோ, அது எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மன்னித்து என்னை ஆசிர்வீங்க, என் குடும்பத்தை ஆசிர்வீங்க, என் வம்சத்தை ஆசிர்வீங்க, என் தலைமுறை ஆசிர்வீங்க. அப்படி நம்ம தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து கேட்க போகிறோம். புதிய நாளுக்காக தேவன் நமக்கு தெரிகிற வாக்குத்தம் என்ன? நானே உன் மீறல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஹலலுயா. அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போமா? கேட்பீங்களா? அப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய மீறுதலெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, அப்படி கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சிறப்பைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 24 மணி நேரமும் கர்த்தர் தான் எங்களை பாதுகாக்கிறீங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் எல்லா அவயங்களெல்லாம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிடும். உம்முடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. புது கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் முடுங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப விஷயத்தை தாங்கிறப்ப ராஜா இரவும் போலமாக வேதத்தை வாசிக்க தியானிக்க, எங்களுக்கு இருதய மனக்கண்கள் தரங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுங்கப்பா, சதையான இதயத்தை தாங்கப்பா, உம்முடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. கொழுந்துடைய அக்னி எங்களை உள்ளத்துக்குள்ள பட்டி பிடிக்கட்டும். அனல் மூட்டி எழுப்பு சொல்லியிருக்கீங்க ராஜா, ஆவியில் அனலாறு சொல்லியிருக்கீங்க. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுது அந்த அக்னி பட்டி பிடிட்டும்ப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியத்தில் அப்பா கத்தரை விட்டு தள்ளி போய் தேவையில்லாத காரியத்தில் இருந்தாலோ அந்த எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க. அவங்களோட இருதயத்துக்குள்ளே அக்னி பட்டி பிடிட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க, எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியக்க வேண்டும். அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணியில் ஆசிரியங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களுடைய சிரசு மேல் ஆசிரியத்தவங்க, அவங்களுடைய வம்சத்தை ஆசிரியங்க, அவங்களுடைய தலைமுறை ஆசிரியங்க, அவங்களுடைய குடும்பம் முழுதும் இயேசு சிறந்தநாள நாமத்தில் ஆசீர்வதி வளர்த்தோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களுடைய பதவியில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும், தேவ சித்தத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டு உண்மையாக வாழ்ந்து நாங்கள் நித்திய ஜீவனுக்கு வர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்கிற வாழ்க்கை நற்கிரியை நிறைந்து, நன்மை நிறைந்து, அன்பினால் நிறைந்து, உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். அந்த கிருபை தாங்க. எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்த, எல்லாவற்றைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும். எப்பொழுதும் சந்தோஷமாக சொல்லிங்க நன்றிப்பா, பரிசுத்தமாக சொல்லிங்க நன்றிப்பா, பரிசுத்தமாக கிருபை தாங்க. தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய கத்த கிருபை தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் எங்களுடைய குறைகளெல்லாம் மன்னித்து ஆசுறிங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராக இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவோட ஐக்கியம் இப்போலும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக, ஆமீன். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.